கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். எனக்கு பலனை கொடு. இயேசு கிறிஸ்து என பரம தகப்ப நமக்கு உண்டு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில், இயேசுவின் குடும்ப ஊழியங்களின் சார்பாக அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றும் நாம் வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். உபத்திரம் என்று சொன்னால் இடுக்கன் அல்லது தொந்தரவு என்று சொல்லு பெயர். ஆனால் ஆங்கிலத்தில் அப்ரஷன் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பலவிதமான பாடுகளை சந்திக்கிறோம், பலவிதமான நெருக்கங்கள் வழியாய் கடந்து போகிறோம், பலவிதமான சோதனைகள் வழியாய் நாம் கடந்து போகிறோம், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தோல்விகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அதுதான் இந்த உலகம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுப்பா, தைரியமாக இருங்க, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்திருக்கேன்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 5:19 வாசித்து பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த உலகமே ஒரு பொல்லாத உலகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்துட்டு இருந்தார். ரொம்ப நேர்மையானவர், கண்டிப்பானவர், கடமையில் கரெக்டாக இருப்பார், உண்மையாக இருப்பார். அந்த ஆஃபீஸுக்கு ஒரு அதிகாரி வந்தார். அவர் இவரை பார்த்தோன்னே இவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால பல விதத்தில் அவருக்கு நெருக்கங்கள் கொடுத்தாரு, தொந்தரவு கொடுத்தாரு, மறைமுகமாக பல காரியங்களை செய்தார். அது அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா இது, இவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், இவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம், இவ்வளோ கடமையை கரெக்டாக செய்கிறோம், இந்த அதிகாரி என்ன இவ்வளோ தொந்தரவு பண்ணுறானே, இவ்வளோ வேதனை படுத்துகிறானே அப்படின்னு அவருக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த அதிகாரியை நீங்கள் மாற்றுங்க, இல்லைன்னா என்ன மாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஆனால் ரெண்டுமே நடக்கலை பாருங்கள், ரெண்டுமே நடக்கலை. கடைசியாக என்ன பண்ணார், இவர் அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த வேலையில் ரிசைன் பண்ணி வேறு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டார். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே போனால் அதை விட உபத்திரம் ஜாஸ்தி அங்கே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் வந்து நல்லா இருந்தால், சரியாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால், பக்தியாக இருந்தால் எல்லாமே நமக்கு பாராட்டு கிடைக்கும், எல்லாமே நமக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப தவறு. இப்படிப்பட்ட பாதை வழியாக நாம் கடந்து போகும்போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இப்படிப்பட்ட உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வழியாக செல்லும்போது தான் நம்மை ஆண்டவர் புடமிடுகிறார், நம்மை அவர் அந்த வழியாய் நடந்து செல்ல அனுமதிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படுகிறது. 1 பேதுரு 2:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் என்று சொல். அப்போ ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தால், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நேர்மையாக செய்தால் நமக்கு வர காரியம் என்ன? உலகம் போற்றாது, ஜனங்க போற்ற மாட்டாங்க, என்ன செய்வாங்க, எதிராக இருப்பாங்க, பல விதத்தில் பிரச்சனைகளை, சோதனைகளை, பல காரியங்களை செய்வார்கள். அப்போது அவைகளை நாம் சகித்து கொள்ளும்போது, அவைகள் வழியாக நாம் நடந்து அவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது
ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும், ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்குது, நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு இவ்வளோ பிரியமாக இருக்கிறேன்னு, இவ்வளோ நேர்மையாக இருக்கிறேன்னு, ஏன் இது எனக்கு நடக்குது அப்படின்னு ஒருவேளை நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அதன் வழியாய் நாம் உபத்திரவங்களை சகித்து பொறுமையாய் நடக்கும்போது, அந்த பொறுமையை சகிக்கும்போது அதுவே நமக்கு ஒரு பிரீதியாக இருக்கும், நமக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை, அதன் வழியாக நாம் பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 5:3 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சையின் நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ரோமர் 12:12 வாசித்து பாருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீ இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேனே, இவ்வளோ நேர்மையாக இருக்கிறேனே, என் வியாபாரத்தில் நான் இவ்வளோ உண்மையாக வியாபாரம் செய்தேன், ஆனால் எனக்கு இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ நஷ்டம், என் தொழில் இவ்வளோ நஷ்டம், ஏன்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், சோர்ந்து போகாதிருங்கள். அந்த வழியாய் கடந்து போகும்போது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். யோபு 1:8 வாசித்து பாருங்கள். யோபு 2:3 வாசித்து பாருங்கள். தேவனே யோபை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். பிள்ளைகளை இழந்து போகிறான், சொத்துக்களை இழந்து போகிறான், ஆடு மாடுகளை இழந்து போகிறான், எல்லாவற்றையும் இழந்து போகிறான். காரணம் என்ன? அவன் ஆண்டவிடத்தில் அவன் அனுமதி பெற்றிருக்கிறான். இவன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே, இவ்வளவு நேர்மையா இருக்கிறான், இவ்வளவு உத்தமா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, அவனை சுற்றி நீ வேலி அடித்திருக்கிறியே, ஆகவேதான் உனக்கு உண்மையா இருக்கிறான், அந்த வேலையை நீ எடுத்து போடும். ஆண்டவர் சொல்றார், அவன் உன் கையில் இருக்கிறான், என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, என்கிட்ட வந்து பழி போடாத, அவன் உன் கையில் இப்ப இருக்கிறான். ஏன்? வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு பிரியமானவில் உபத்திரம் வாழ்க்கையில் வருதுனாக்கா அது தேவன் கொடுக்கிறதல்ல, நாம் அனுமதி கொடுத்தாதான் அது வரும். அப்போ யோபு பயந்ததுனால பிசாசு என்ன செய்கிறான்? அவனை தொடுவதற்கு அதிகாரம் பெற்றுவிட்டான், எல்லாவற்றையும் இழக்க செய்கிறான், மனைவி தூஷிக்கிறான். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் இந்த நிலைமையில் யோபுடைய சரீரத்தில் பற்கள் புண்கள் தோன்றி தோள்கள் அழுகி நிலைமையில் ஓட்டு எடுத்து சரிந்து கொண்டிருக்கிற நிலைமையில் யோபு சொல்கிற காரியம் என்ன? யோபு 19:25 வாசித்து பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யோபு இத்தனை பாடுகள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய், சோதனைகள் வழியாய், வியாதிகள் வழியாய் கடந்து சென்ற போது கூட யோபுக்கு இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு தெரியல. ஏன் இதை கடவுள் அனுமதித்தார் என்று சொல்லி யோபுக்கு புரிந்து கொள்ளவே முடியல. ஆனால் யோபுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா! என் மீட்பர், நான் நம்புகிற கடவுள், நான் ஆராதிக்கிறேன் தேவன், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் முன்பாய் நிற்பேன் என்று சொல்லி யோபு தைரியமாய் சொல்லுகின்றார். யோபு 13:15 வாசித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறேன், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். எந்த நிலைமையில்? எந்த நிலைமையில்? எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், பிள்ளைகள் இழந்த நிலைமையில், சொத்துக்கள் இழந்த நிலைமையில், ஆடு மாடுகள் இழந்த நிலைமையில், மனைவி தூஷித்த நிலைமையில, சரீரத்தில் வியாதி இந்த நிலைமையில் யோபு சொல்கிற காரியம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி பாருங்க. யோபு உத்தம, சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், அப்படிப்பட்ட மனுடைய வாழ்க்கையில் ஏன் வந்தது?
தேவன் அனுமதித்தார். எதனால? பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்கிறார் பாருங்க, 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்து பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அதுதான் யோபினுடைய விசுவாசம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போகும்போது நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். நம்மை நாமே நாம் ரொம்ப முறுவறுக்கிறோம். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த அகலப்பு, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை, சோர்ந்து போகிறோம். ஆனால் அவைகள் மதியில் நம் ஆண்டவரை பிடித்து கொள்ளும்போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய பாதத்தில் விழும்போது, ஆண்டவரே என்று சொல்லி அவரை நம்பி நாம் அவருடைய பாதத்தில் சரணடையும் போது, நமக்கு எதிராக என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றையும் நன்மை கேதுவாய் மாற்றுகிற கர்த்தர் உண்டு. இப்படிப்பட்ட பிரச்சனை வழியாய் கடந்து போகும்போது தேவன் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நிலைமை இருக்க போவதில்லை. ஒரு நிலையை ஆண்டவர் உயர்த்தி வைக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ போராட்டம், அவரை பரிகசித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு செய்த காரியம் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதீர்கள் சொல்லி அவர்களை அவர் ஜெபித்தார். அந்த பொறுமை, அந்த உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தார். ஆகவே தான் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இருக பற்றி கொள்ளும், அவரை சார்ந்து கொள்ளும். உலகத்தை பார்க்க வேண்டாம், உலக மக்களை பார்க்க வேண்டாம். நமக்கு ஒரு ஆறுதல் உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அது என்ன? என் இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவரை என்னை சோதித்துப்பி நான் பொன்னாக விளங்குவேன். அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். ஆ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த ஏமாற்றம் என்று சொல்லி ஆண்டவரே வாழ்க்கையில் உடைந்த நிலைமையில் போராட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். தகப்பனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்து நடத்தும், நம்பிக்கை கொடுத்து நடத்தும். என்ன வந்தாலும் நான் இயேசுவை பற்றி கொள்வேன், சார்ந்து கொள்வேன். ஒன்று என்னை செய்ய முடியாது, ஒன்று என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த உறுதியோடு கூட சார்ந்திருக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், முடத்தின் வல்லமையால் மூடிக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.